ஓம் நம குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் வசியத்திற்கு பயன்படுத்தப்படும் உப்பு சரிங்களா அந்த உப்பு எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரீகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரியா நண்பர்களே சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த முறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அதி அற்புதம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டிலையே வந்து உப்பு வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கணவன்மார்கள் வந்து தேவையில்லாத வேறு ஏதாவது ஒரு பெண்களோட எந்த ஒரு இல்லைகள் காண்டாக்ட் அதாவது வந்து எந்த ஒரு கள்ளத் தொடர்பும் ஏற்படக்கூடாது இவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தாலும் அது வந்து கட்டாயி இவங்களுடைய இதுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே இவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி இவங்க இதுக்குள்ளே வந்துடணும் அதே மாதிரி தான் வந்துட்டு பெண்களும் அதாவது இந்த முறையை பெண்கள் மட்டும் ஆண்களுக்கு செய்கிறதில்ல ஆண்களும் பெண்களுக்கு செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் இது இது வந்து எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த முறை வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் சரிங்களா வளர்பிறை ஞாயிறு அந்த அன்னைக்கு தான் இதை வந்து செய்யணும் சரிங்களா இந்த முறை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த முறை வந்து நீங்கள் சாதாரணமாகவே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கல்லுப்பு நீங்கள் வீட்டில் வாங்குவீங்க இல்லையா உப்பு அந்த உப்பை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலை விரிச்சுக்கணும் சரிங்களா இலை விரித்து அதில் வந்து இந்த கல்லுப்பை வந்து கொட்டிடணும் சரிங்களா கல்லுப்பை கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கணும் மண் அகல் விளக்கு வச்சு தாமரை திரியை போட்டு காராம்ப சுண்ணை ஊற்றி தீபம் பற்ற வச்சிடணும் தீபம் பற்ற வச்சுட்டு எப்போ போல் முறையாக படையல்கள்லாம் வச்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு முறையாக நீங்கள் எப்படிலாம் படையல் வைப்பீங்களோ உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி படையல் வச்சுட்டு அதே மாதிரி இந்த என்றைக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு நீங்கள் இப்போது வீட்டில் பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தீபம் ஏற்றுட்டிங்கன்னா அந்த தீபத்தினுடைய ஒளி மட்டும்தான் இருக்கிறோம் சரிங்களா இந்த மின் விளக்குகள்லாம் எதுவுமே எரியக்கூடாது எல்லாம் மின் விளக்குலாம் அணைச்சிடணும் அந்த தீப ஒளி மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முறையாக படையலெல்லாம் போட்டு தூப தீபங்கள்லாம் காட்டி மந்திர உச்சாடனங்கள் சரிங்களா இதுக்கு வந்து எந்திரமலை எதுவும் கிடையாது ஒரு மந்திர உச்சாரணம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கொடுத்தீங்கனாவே போதும் சரிங்களா என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஓம் மோகினி தேவி மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காமாலினி மாமா பிரியந்தம் ஆகர்ஷய ஆகர்ஷிய சுவாக சரிங்களா நண்பர்களே மீனு ஒரு தடவை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஓம் மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காமாலினி மாமா பிரியந்தம் ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீல நிற ஸ்படிய மாலை கையில் வச்சுக்கோங்க சரிங்களா நீலநிற ஸ்படியை மலையை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மந்திர ஜபம் பண்ணணும் சரிங்களா மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதி அற்புதமான ஆற்றலை வந்துட்டு இது உங்களுக்கு தரும் ம் அந்த மாதிரி ஒரு நீல நிரஸ் படிகமாக வச்சுக்கிட்டு மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வசிய வேலைகள்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசனை தான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் உரு கொடுக்குறப்போவும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்கிறீங்கன்னா ஒரு மல்லிகை பூவை எடுத்து நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி விளக்குக்கு முன்னாடி போடணும் இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒவ்வொரு மந்திரம் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை சொல்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு பூ எடுத்து நீங்கள் போட்டு மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் சரிங்களா இந்த மந்திர உச்சாடனம் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் பண்ணிங்கன்னாவே போதும் சரிங்களா அதுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அறிக்கும் ஒரு மூணு நாள் நீங்கள் இந்த இதே மாதிரி சரிங்களா இந்த மூணு நாள் நீங்கள் வந்துட்டு இந்த மந்திர உச்சாடங்கள் கொடுக்குறப்போ சுத்த இருக்கணும் சரிங்களா இந்த மது மாது மாகி மாமிசம் புகை இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது கொஞ்சம் நாளாக சுத்தமாக இருக்கணும் ஏன்னா இந்த மோகினி வந்து என்னென்னா கொஞ்சம் உங்களோட சுத்தம் எதிர்பார்க்கும் சுத்தமாக இருந்தால் தான் இது வந்து வரும் சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து சுத்தமாக இருந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு சுத்த மத்தமாக இருந்துட்டு மந்திரம் உச்சாடனம் கொடுத்துட்டு என்ன வரீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அந்த உப்பை எடுத்துக்கணும் சரிங்களா அந்த உப்பை மட்டும் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட்டுடலாம் சரிங்களா ஆதுலேயோ ஏரி குளம் அந்த மாதிரி அதாவது நீரோடலாம் நீங்கள் விட்டாரலாம் சரிங்களா அந்த உப்பை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பச்சை கலர் பட்டு துணி இருக்கும் இல்லைங்களா பச்சை வர்ண பட்டு வேறு எந்த கலருமே மிக்ஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா இந்த ஒரே கலராக க்ரீன் கலராக மட்டும்தான் இருக்கணும் பச்சை கலராக மட்டும்தான் இருக்கணும் அந்த பச்சை வர்ண பட்டில் வந்து இந்த உப்பை வந்து எடுத்து போட்டு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி நல்லா கட்டி சரிங்களா நல்லா முடிச்சு போட்டு அதுக்கும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பச்சை வரணா பட்டு நூல் தான் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும் அந்த முடித்து இந்த மாதிரியெல்லாம் பூரா நல்லா சுற்றி கட்டுறதுக்கெல்லாம் வேறு எந்த ஒரு கலர்லையும் நீங்கள் கட்டிடக்கூடாது நல்லா பச்சை வரணா பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பூமியில் சரிங்களா ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது நீரோடு இருந்தாலும் அப்படி நீரோட எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் எதாவது ஆலமரம் இருக்கும் ஆழமரம் அரசமரம் இல்லைன்னா வில்வ மரம் அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்த மரங்களாக இருக்கணும் சரிங்களா வில்வ மரம் அப்படின்னா நல்ல பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு நூறு வருடமான ஆழமரமும் நல்லா ஒரு பெஸ்ட்டாக வேலை செய்யும் இதுக்கெல்லாம் என்ன வரீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உப்பை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து ஒரு ஓரடி பழம் தோண்டி அந்த அதுக்கு அடியில் மரத்துக்கு அடியில் வேறு ஒட்டின மாதிரி தான் வைக்கணுங்கலாம் சரிங்களா குழி தோண்டி உள்ளே வச்சுட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா குழி தோண்டி நிலக்கறி இருக்கும் இல்லையா அதாவது இந்த அடுப்பு கறிமாகல அடுப்பு கறி அந்த அடுப்பு கறி வந்து எந்த எந்த மர விறகு நாள் கேட்டிங்கன்னா மாமர விறகு மாமர விறகுல வந்துட்டு அடுப்பு கறியை எடுத்துக்கிட்டு அந்த அடுப்பு கறியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா குழி தோண்டி அந்த அடுப்பு கறி ஃபுல்லாக அதுக்குள்ளே கொட்டிடணும் கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த உப்பு நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்களே இந்த உப்பை வச்சு நவதானியங்கள் எல்லாம் போட்டு மூடி அதுக்கு மேலே நீங்கள் வந்து மண்ணை போட்டு மூடிடணும் மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுறீங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒம்பது நாள் கரமிச்சு போய் அந்த அதை வச்சு அதை ஃபஸ்ட்டு மூடிட்டு ஒரு ஒம்போது எலுமிச்சம்பளத்தை வந்து அரிஞ்சு குங்குமம் தடவி அது மேலே பிழிஞ்சு விட்டுட்டு வந்துடணும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒம்போ ஒம்பது நாள் போய் திரும்பி அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெண்பூசணி வெண்பூசணி வந்துட்டு முறையாக வந்துட்டு சூடமெல்லாம் வற்ற வச்சு அதுக்கெல்லாம் காமிச்சு அதை வந்து அந்த இடத்துல உடச்சிப்பு உடச்சி எடுத்து உரமாக போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற உப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பொதுவாக வந்து இதை நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா உப்பு அந்த உப்பு உடைய இதை நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் சமையல் பண்ணுறப்போ இந்த உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சேர்க்கணும் சரிங்களா அந்த மற்ற உப்பு சேர்க்குறப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும் ஆண்கள் நீங்கள் கொடுக்குறப்போ இது நீங்கள் கொடுத்த மட்டும் பாருங்கள் ஒரு சில நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதி அதீத மாற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆண்கள் இடத்தான் வந்து எப்படி சொல்கிறதுனா இதைய சாப்பிட்ற வந்து ஆண்கள் அதாவது கணவன்மார்கள் இடத்துலையோ இல்லை இதை சாப்பிட்ற மனைவிமார்கள் இடத்துலையோ அவங்கள்ட்ட நீங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவெல்லாம் ஆகவே ஆகாது ரொம்ப எளிமையான தான் ஆனால் இதனுடைய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அற்புதமாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு வசி ஆற்றல் கொண்டது இது அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் செஞ்சு இது பார்க்கலாம் ம் சரியா நண்பர்களே சரி நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதி அற்புத தகவல் கொண்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரிகம் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரையும் சரியா நண்பர்களே சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை